நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடிய ஒரு ஆளா? எப்படி வேலையை தள்ளி போடாமல் நம்ம இருக்கிறது, நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை உடனடியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பீட்டர் ஸ்டீல் எழுதின தி ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன் அப்படின்ற புக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்டர் ஸ்டீல் ஒரு சர்வே பற்றி சொல்கிறாரு. 1978 கிட்டத்தட்ட 5% பேர் அளவுக்கு அதிகமாக குரோனிக் ப்ரோக்ராஸ்டினேட்டர், அளவுக்கு அதிகமாக வேலையை தள்ளி போடக்கூடிய நபர்களாக இருந்தாங்களாம். 2007 இந்த சதவீதம் 28% உயர்ந்து தான். இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்மள்ட்ட நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் பீட்டர் ஸ்டீல் சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன் இன்றைக்கி ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை தள்ளி போடுறது ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா, எந்த ஒரு வேலையை நான் இப்போ செஞ்சே ஆகணும்னு என் அறிவுக்கு தெரியுதோ, எந்த ஒரு வேலையை இப்போ நான் செய்யலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வருமோ, சம்டைம் அது வந்து நம்மளோட வேலை பளுவை கூட்டுறதா இருக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். எந்த வேலையை இப்போ நான் செய்யாமல் விட்டால் எனக்கு ஒரு பிரச்சனை வருமோ, எதை இப்போ நான் செஞ்சே ஆகணுன்றது என்னோடய அறிவுக்கு தெரியுதோ, அதை இப்போ நான் செய்யாமல் அதை தள்ளி போட்டால் மட்டும்தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை தப்பாக ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு நினைப்போம். உதாரணத்துக்கு சில வேலையை நம்ம தள்ளி போட்டாக வேண்டிய சூழல் வரும். சில நேரம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது அந்த வேலையை செய்கிறது. சில சமயம் அந்த வேலையை தள்ளி போட்டால் நான் பெட்டராக செய்வேன் அப்படின்னு நமக்கு தோணும். உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்கில் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு ஃபோன் காலை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற தேவை இருக்குது. பட் ஆனால் நான் டிராஃபிக்கில் இருந்து அதை நான் பண்ண வேணாம், ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு பொறுமையாக அந்த காலை பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ப்ரோக்ராஸ்டினேஷன் கிடையாது. ஏன்னா டிராஃபிக்கில் இருந்து நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை தெளிவாக சொல்ல முடியாமல் போகலாம், நீங்கள் நினச்சதை அந்த ஃபோன் கால் மூலமா சாதிக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஆஃபீஸில் போய் பொறுமையாக பேசினீங்கன்னா நீங்கள் நினச்சதை செஞ்சு முடிக்கலாம். சில சமயம் வேலையை தள்ளி போடுறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவசரமாக நான் இன்றைக்கி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஷூட் பண்ணுறேன். ஒரு வேளை இன்றைக்கி பண்ண வேணாம், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு நாள் என்னோடய கண்டென்ட்டை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பெட்டராக வரும். ஸோ எப்போ நம்ம ஒரு வேலையை தள்ளி போடுறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்மளோட வேலையை இன்னும் சிறப்பானதாக மாற்றுதோ, அப்பயும் அது ப்ரோக்ராஸ்டினேஷன் கிடையாது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ எது ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி அவாய்ட் பண்ணலான்றது நமக்கு தெரியும். இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிற ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன்னா என்ன? இந்த ஆத்தர் ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷனை சொல்கிறாரு. அதாவது நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது, நம்ம செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷனை சொல்கிறாரு. அந்த ஈக்குவேஷனில் 4 ஃபேக்டர் இருக்குது. நம்ம ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு 4 காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நம்ம ஒரு வேலையை செய்கிறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது, அந்த ரிவார்டு எவ்வளவு தேவையானதாக நமக்கு இருக்குது அப்படின்றது. மூணாவது, நம்ம செஞ்ச வேலைக்கும் நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டுக்கும் நடுவில் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்றது. கடைசியாக, அவ்வளவு நேரத்தை பொறுமையோடு வெயிட் பண்ணி அந்த ரிவார்டை அனுபவிக்கிறதுக்கான பொறுமை நமக்கு இருக்கா அப்படின்றது. ஸோ முதல் ரெண்டு ஃபேக்டர், அதாவது ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்து அந்த ரிவார்டு நமக்கு தேவையானதாக இருந்தால் அந்த வேலையை நம்ம தள்ளி போட மாட்டோம், வேலையை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அந்த ரிவார்டு கிடைக்கிறதுக்கான நேரம் அதிகமாக இருந்து அந்த நேரத்தை பொறுமையாக காத்திருந்து அதை எடுத்துக்கிறதுக்கான பொறுமை நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வேலையை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு இவர் எதை சொல்கிறாருன்னா, முதல் ரெண்டு ஃபேக்டரை பெருக்கி வரக்கூடிய வேல்யூவை ரெண்டாவது ரெண்டு ஃபேக்டரை பெருக்கி வரக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ண என்ன வருமோ அதுதான் நம்ம ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஈக்குவேஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சு போகுது அப்படின்னு நிறைய சைக்காலஜிஸ்ட் எம்பிரிக்கலி மேத்தமெட்டிக்கலி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா இந்த 4 ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது நம்ம வேலையை தள்ளி போடுறதுல. ஸோ இந்த 4 ஃபேக்டரை தெளிவாக புரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு வேலையை ஏன் நம்ம தள்ளி போடுறோம், தள்ளி போடாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். நம்ம ஏன் ஒரு விஷயத்தை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோம்?
முதல்ல ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதனால் நம்ம ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம், ஒரு லாங் டேர்ம் கெயினுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுறது. ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷனில் கடைசியாக ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்றதும், அந்த நேரத்தை தாங்கிக்கக்கூடிய பொறுமை நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்றதும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஜிம் போய் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எடுத்துக்கும். அதுக்கு எனக்கு பொறுமை இருக்கா அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இதே ஒரு நான் கேக் எடுத்துக்கிறேன், இல்லை வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றேன், இல்லை ஸ்மோக் பண்ணுறேன், ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டு அப்படின்றது உடனடியாக எனக்கு கிடச்சிரும். ஸோ எப்போ எனக்கு ஒரு லாங் டேர்ம் கெயின், அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிறதுக்கு தேவையான பொறுமை இல்லையோ, அப்போ உடனடியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினப்பேன். இதனால் நான் செய்ய வேண்டிய நல்ல வேலையை தொடர்ந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெண்டாவது காரணம், நான் செய்ய வேண்டிய வேலையே எனக்கு பிடிக்காமல் போகிறது. பொதுவாக ஜிம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இல்லை போகாதவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னவாக இருக்கும்னா, நான் முதல்ல சொன்ன அந்த ரிசல்ட்டுக்கான பொறுமை இருக்கிறத தாண்டி அந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதே போகாதவங்களுக்கு பிடிக்காது. அதே தொடர்ந்து போகிறவங்கள்ட்ட கேட்டால் அந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ நம்ம செய்கிற வேலையே நமக்கு சுத்தமாக பிடிக்கலையோ, அப்போ கண்டிப்பாக அந்த வேலையை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். மூணாவது காரணம், நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது. எப்போ இதை நான் செஞ்சாலுமே இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டேன், எப்படி நான் தோக்க தான் போகிறேன் அப்படின்னு நமக்கு தோணுதோ, அப்போ கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட தான் செய்வோம். இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை இந்த ஆத்தர் சொல்கிறாரு, சில சமயம் நம்ம தோல்வியை பார்த்து பயப்படுறத விட சக்ஸஸை பார்த்து பயப்படுறோமா. உதாரணத்துக்கு, என் லைஃப்பில் நான் ஏதோ புதுசாக செஞ்சு என் ஆளே நான் மாற போகிறேன் அப்படின்னா அந்த சக்ஸஸ்னால் வரக்கூடிய மாற்றத்தை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோமா. ஒரு புது ஜாபுக்கு போகணுன்னா அந்த இடத்துல போய் நம்ம எப்படி சஸ்டெயின் ஆகோமா, புது என்விரான்மெண்ட் வருமே, புது இடத்துக்கு நம்ம வீட்டை மூவ் பண்ணிட்டு போகணுமே அப்படின்ற பயம்லாம் வருது. இல்லை ஒரு சின்ன சின்ன லைஃப் சேஞ்சஸ் பண்ணோன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏன்னா திடீர்னு இவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களோ அப்படின்ற பயம்லாம் நமக்குள்ளே வருதான். நம்ம ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோன்றது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோட கோல், அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மூணு காரணத்தையும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ப்ரோக்ராஸ்டினேஷனை நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ முதல் காரணம் என்னென்னா, லாங் டேர்ம் கோலுக்கு பதில், லாங் டேர்ம் கெயினுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுறது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இம்பல்ஸை கிளியர் பண்ணணும். அதாவது நம்மளை சுற்றி நிறைய இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கிறப்ப தான் ரொம்ப முக்கியமான வேலையை நம்ம செய்யாமல் அதை உடனடியாக சூஸ் பண்ணிவிடுவோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மூளை எப்போது புதுசாக ஒரு வேலையை செய்தோ, அதாவது ரொம்ப நேரமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு வேறு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிதோ, அப்போ டோபமைன் ரிலீஸ் ஆகுமா. டோபமைன் அப்படின்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ தொடர்ந்து நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு வேறு ஒரு வேலையை செஞ்சேன்னா அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, தொடர்ந்து வேறு வேறு வேலையை செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை கிளியர் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக ப்ரோக்ராஸ்டினேஷனை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதை முதல்ல சொல்கிறேன். 10 மினிட்ஸ் ரூல் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். அதாவது ஏதாவது ஒரு வேலையை நான் செஞ்சாகணும், ஆனால் அதை செய்யாமல் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ வருது, ஸோ எனக்கு வேறு ஒரு விஷயம் டெம்ப்ட் ஆகுது அப்படின்னா, எந்த வேலையை நான் செஞ்சே ஆகணுமோ அந்த வேலையை உடனடியாக ஆரம்பித்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் செய்யணும் அப்படின்றது தான் இந்த ரூல். உதாரணத்துக்கு, இந்த வீடியோவை இப்போ நான் எடுத்தாகணும், பட் ஆனால் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அது பார்க்கறதுக்கு டெம்ப்ட் ஆகுது, அப்புறம் வீடியோ எடுக்கலான்னு எனக்கு தோணுதுன்னா உடனடியாக ஃபோனை ஓரமாக வச்சுட்டு இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு செய்யணும். உதாரணத்துக்கு, இந்த கேமராலாம் எடுத்து செட் பண்ணி, மைக்லாம் செட் பண்ணி, லைட்லாம் செட் பண்ணி வீடியோவை பேச ஆரம்பிக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன ரீல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ரூலை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் டிசிப்ளின்டா அப்படின்னா, 10 நிமிஷம் செஞ்சதுக்கப்புறம் வேணாம் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணாது, இவ்வளோ வேலை செஞ்சிட்டோமே இதை கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தோணுது, ஆனால் போக வேணாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, உடனடியாக எழுந்திரிச்சு ஜிம் போகிறதுக்கான ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தூங்கணும்னு தோணாது, 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே ஜிம் போயிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ரெண்டாவது, ரொம்ப சிம்பிள், உங்களோட டேபிள், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டேபிளை, உங்களோட ஒர்க் ஸ்பேஸை, உங்களோட டெஸ்க்டாப்பை, உங்களோட கம்ப்யூட்டரை எல்லாத்தையுமே க்ளீனாக வைக்கிறது
தேவையில்லாத ஷார்ட்கட்ஸ் இல்லை தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை உங்கள் ஏரியாவில் இல்லாமல் பார்த்துக்கிறது. மூணாவது, ஒரு வேலையை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வருது அப்படின்றத யோசிச்சு பார்க்குறது, இல்லை நம்மளே ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை உருவாக்குறது. நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை உருவாக்குறது அப்படின்னா ஒரு வேலையை நம்ம தள்ளி போட்டால் உடனே நம்மளை தண்டிச்சுக்கிறது அடிச்சுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு வேலையை செய்யணும் செய்யாமல் விட்டுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 புஷ்அப் இல்லை 20 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து ஒரு நல்ல ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன், நோ ஜங்க் ஃபுட் அலவுட் அப்படின்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிறது மூலியமாக ஒன்று ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணால் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது உங்களுக்கு நடக்கும். நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான ரெண்டாவது காரணம், எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த வேலையை நமக்கு பிடிக்காமல் போகிறது. அப்போ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம செய்கிற வேலையை பிடிச்ச வேலையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாக மாற்றிக்கணும். இல்லைன்னா அந்த வேலை மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டை ரொம்ப வேல்யூபிளான, நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ரிவார்டாக மாற்றிக்கணும். இதை ரெண்டு செய்கிறது மூலியமாக ப்ரோக்ராஸ்டினேஷனை கண்டிப்பாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். எப்படி நம்ம செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாக மாற்றிக்கிறது? நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலையாக மாற்றிக்கிட்டாலே அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு எப்போ நம்ம ஒரு சேலஞ்சே இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அப்போ கண்டிப்பாக அது நமக்கு போர் அடிக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்துக்கூடாது. ஏன்னா எப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கோ அப்போ அந்த வேலையில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற எண்ணம் வரும், அப்பயும் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். ஸோ கரெக்டான அளவில் ஒரு சேலஞ்சான ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், இல்லை நம்ம செய்கிற வேலையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேலஞ்சிங்காக நம்ம மாற்றிக்கணும். ஸோ எப்படி நம்ம செய்கிற வேலையை சேலஞ்சிங்கான ஒரு வேலையாக மாற்றுறது? அந்த வேலையை ஒரு சின்ன கேம் மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த செக்லிஸ்ட்டில் நான் எத்தனை நாள் தொடர்ந்து போகிறேன் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பாருங்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்கோர் கொடுத்துக்கலாம். போன மாதத்தை விட இந்த மாதம் நான் பெட்டராக பண்ணி ஆகணுன்ற ஒரு சேலஞ்சை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். இல்லைனா நான் என்னோடய காலேஜ் டைமில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், அதுக்கு பேர் ரிவார்ட் வாலெட். அதாவது நம்ம எப்போல்லாம் ஒரு நல்ல வேலையை செய்கிறோமோ செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோமோ அப்போல்லாம் நான் அந்த ரிவார்ட் வாலெட்டில் ஒரு பாசிட்டிவான க்ரெடிட்டை கொடுத்துப்பேன். எப்போ நம்ம செய்ய தேவையில்லாத ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோமோ அப்போ அந்த ரிவார்ட் வாலெட்லேருந்து பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நான் புக் படிக்கணும் ஜிம் போகணும் அப்படின்னா புக் படிக்கிறப்ப ஜிம் போகிறப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவான க்ரெடிட்ஸை அந்த ரிவார்ட் வாலெட்டில் கொடுப்பேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, எவ்வளவு பேஜஸ் படிக்கிறேன் இல்லை நான் ஜிம் எவ்வளவு நாள் கண்டினியூஸாக போகிறேன் அப்படின்றத பொறுத்து அந்த க்ரெடிட் பாயிண்ட்ஸுன்றதை அதிகப்படுத்திக்கிட்டே போவேன், அதிகமாக க்ரெடிட்டை கொடுத்துப்பேன். அதே நேரத்தில் ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றேன் இல்லை படம் பார்க்குறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை என்னோடய ரிவார்ட் வாலெட்லேருந்து மைனஸ் பண்ணுவேன். எப்போ என் ரிவார்ட் வாலெட்டில் க்ரெடிட்டே இல்லையோ அப்போ கண்டிப்பாக நான் ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கான எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன். ஸோ அப்போ என்கிட்ட ரிவார்ட் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா நான் செய்ய வேண்டிய புக் படிக்க வேண்டிய ஜிம் போக வேண்டிய இந்த மாதிரியான வேலையெல்லாம் நிறைய செஞ்சு அதில் பாயிண்ட்டை ஏற்றிக்கிட்டே இருப்பேன். எப்போ நான் இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்தை செய்கிறனோ அப்போ தான் நெகட்டிவாக செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதனால அந்த வேலையெல்லாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் நான் நிறைய செஞ்சேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, நம்ம செய்கிற வேலையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ரிவார்டை வேல்யூபிளான ரிவார்டாக மாற்றுறது. எப்போவுமே ஒரு வேலையை செஞ்சால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டுன்றது ஃபிக்ஸட் தான். ஜிம் போனால் ஃபிட்டாக தான் ஆக போகிறேன், இல்லை புக் படித்தா கொஞ்சம் கிளாரிட்டி தான் வரப்போகுது. இந்த இதை நான் எப்படி எனக்கு வேல்யூபிளாக மாற்றிக்கிறது அப்படின்னா என்ன ரிவார்டு கிடைக்குதோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்புறது. உதாரணத்துக்கு எனக்கு புக் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி, இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி, இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. ஸோ நான் சும்மா விட்டாலுமே எப்படியாவது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது தினமும் காலைல எழுந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது தான், ஃபிட் ஆகிறது மட்டும்தான், வீடியோ எடுக்கிறதுலாம் செகண்ட் ப்ரியாரிட்டி தான் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். அதை நான் நம்பிட்டேன் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிடுவேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நானே வீடியோவும் எடுத்துருவேன். ஸோ எது நம்ம செய்ய முடியலையோ, எதை நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு வேலை தான் நான் ஒரு நாளைக்கு செய்யணும், மற்ற எதுவும் எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அது கண்டிப்பாக அந்த வேலையை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நிறைய வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான சில வேலைகளை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு முக்கியமான ஸ்கில் தான். அந்த வேலையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதை ப்ரோக்ராஸ்டினேட் இல்லாமல் இருக்கணும். ஸோ நான் எல்லாமே செய்ய போகிறேன், மெடிடேட் பண்ண போகிறேன், புக்ஸ் படிக்க போகிறேன், ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லா கோலும் நம்ம செட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப முக்கியமான சில கோலை மட்டும் செட் பண்ணிவிட்டு அங்கங்கே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறதும் தப்பு கிடையாது. நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான மூணாவது காரணம், நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு நினைக்கிறது. இல்லை வேறு வார்த்தையில் சொல்லணுன்னா கரெக்டான கான்ஃபிடென்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கிறது.
எப்போ கான்ஃபிடென்ஸ் நமக்கு இல்லையோ அப்போ நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு நினப்போம், எப்படியும் தோக்க தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற பயமோ இல்லை கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதோ மட்டும் பிரச்சனை கிடையாது, கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். எனக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்குன்னா 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, சண்டே நான் ஒரு 10 மணிக்கு வீடியோ போடணுன்னா காலைல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினப்பேன். அப்போ கண்டிப்பாக என் வேலையை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போவேன். கடைசியில் சண்டே காலைல நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரியாலிட்டி தெரியும், என் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நான் நினச்ச அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் டைம் எனக்கு வேணும் அப்படின்றது எனக்கு தோணலாம். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இங்கே ப்ராப்ளம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்ம யாருன்றது நமக்கு தெரியுன்றது தான் நம்மளோட கரெக்டான கான்ஃபிடென்ஸ். நம்ம தோக்க மாட்டோம் பட் பயிற்சி பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும், அதே நேரத்தில் நமக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை செய்கிறதுக்கு 2 டிப்ஸ் இருக்குது. முதல்ல, உங்களுக்கு என்னால் இந்த வேலையை செய்யவே முடியாதோ அப்படின்னு தோணுனா அந்த வேலையை சின்ன சின்ன ஸ்டெப்பாக பிரிக்க கற்றுக்கோங்க. ஒரு வேலையை எவ்வளவு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சின்ன ஸ்டெப்பை தான், ஸோ அதை ஈஸியாக நீங்கள் முடிப்பீங்க. இப்படி சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் முடிக்க முடிக்க உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸும் அதிகமாகிட்டே போகும், அந்த வேலையை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. கூடவே ஒரு ஒர்க் ஜேர்னலை வச்சுக்கோங்க, எந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு ஈஸியாக இருந்தது, எதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதெல்லாம் அந்த ஜேர்னலில் தொடர்ந்து எழுதுறது மூலியமாக உங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. 2வது, உங்கள் கூட நல்ல நண்பர்களை பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்சஸை வச்சுக்கிறது. ஸோ அவங்க உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. இல்லை ஒரு நல்ல மேனேஜரை சூஸ் பண்ணுறது, உள்ள நல்ல நபருக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறது, ஒரு நல்ல மென்டரை சூஸ் பண்ணுறது கூட இது கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கான்ஃபிடென்ஸையும் பெற்றுக்கலாம், அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அவங்க உங்களுக்கு சொல்லவும் செய்வாங்க, நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த புக்கில் நான் படிச்சிருந்தேன். இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருந்தது. ஸோ இந்த புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலும் ப்ரோக்ராஸ்டினேஷன் பற்றி ஒரு புதிய பார்வையும் அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்கு ஒரு சில டிப்ஸையும் கொடுத்தது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.